ஆசிரியர்களை பார்த்து கேட்குறேன், என்ன பண்ணா என் மாணவன், என்னையா தப்புண்ணா? ஏதோ ரெண்டு மூணு கேள்விக்கு பதில் தப்பாக எழுதிட்டான். தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு உட்ற வேண்டிதானே, அதானே உலக வழக்கம். அதை விட்டு புட்டு நாலஞ்சு ஆசிரியர் ஒன்றா சேர்ந்து அவனுக்கு ஹோம்ஒர்க் மேலே ஹோம்ஒர்க்காக கொடுத்து அவனுக்கு கிறுக்கு பிடிக்க வச்சுருக்கீங்க. ஐயா, நம்ம நாட்டில் உள்ள மாணவர்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப அருமையானவங்க, படிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் முடியல. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கங்க, எனது மாணவன் காலில் உள்ள சுண்டு விரலில் ஒரு குண்டு மணியால் ரத்தம் வந்தாலும் சரி, ஆசிரியர்களின் தலையணைத்தும் தோரணை கட்டி தொங்க விடும்னு நான் சொல்ல மாட்டேயா, நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லிட்டு நாளைக்கு நான் போய் கிளாஸ்ல உட்காந்தா என் தலையை தோரணை கட்டி தொங்க விட்டுருவாங்க என் கிளாஸ் டீச்சரு. பாட சுமை ஏற ஏற பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லையா, பெத்தவங்களுக்கு பிரச்சனை ஏறிட்டு இருக்கு. பாடத்தை ஏங்க சுமையா பாக்குறீங்க? படத்தை பார்க்க சொன்னா மட்டும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பாக்குறீங்கல்ல, பாடத்தை கவனிக்கணும்னா கூசுதா உங்களுக்கு? ஏங்க, படத்துல ஒரு ஹீரோ என்ன ரெண்டு ஹீரோ லவ் பண்றான், அது கொஞ்சம் த்ரில்லிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது பார்க்கலாம். ஆனா இந்த காலத்து பாடத்துல என்ன கொடுக்குறாங்க, தாஜ்மஹாலையும் அசோக ராணிக்கு நட்டு வச்ச மரத்தை பத்தி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஷாஜகான் ஒரே நல்ல தாஜ்மஹால் கட்டிட்டு செத்து போயிட்டாரு, நம்ம வருஷம் வருஷம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த தாஜ்மஹாலை பத்தி. மரத்தை நட்டு வச்சாங்க, மரத்தை நட்டு வச்சாங்கிறங்களே, நட்டு வச்ச அசோகரும் செத்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் நட்டு வச்ச மரமும் இல்லை. இப்போ அந்த இடத்துல எத்தனையோ பில்டிங்கு காம்ப்ளெக்ஸும் வந்துருச்சு, ஆனால் அந்த இடத்துல நம்ம பாடத்தை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, சொன்னோடனே எவ்வளோ கிளாப்ஸ்ன்னு, இதை மட்டும் பாடத்தில் கொடுத்து பாருங்க, இது என்னையா பாடம், தூக்கிடுவாங்க டாப் கீரில் போட்டு நம்ம ஆளுங்க. எங்கள் ஸ்கூலில் நான் ரொம்பவே பிரபலமானவையா, படித்து இந்த ஃபோட்டோவில் அங்கங்கே பிட் நோட்டீஸ்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பிச்சைக்கார பற்றிலாம் நம்ம கிடையாது. எங்கள் ஸ்கூலில் மனுநீதி அப்படின்னு கேட்டாலே முதல்ல மாவரிசையில் ஏன் பேரத்தை கூப்பிடுவாங்க. கடைசி வரைக்கும் இவனால் படிக்காமே இருந்துட முடியுமா அப்படின்னு எங்கள் ஸ்கூலில் ஒரு கேவலமான ஸ்டாக் இருந்துச்சு, அதை முதல்ல அடிச்சு நொறுக்கணும்னு நானும் எங்கள் சங்கத்தாளுங்களும் தான். எங்களுக்குன்னு ஒரு தனி சங்கமே இருக்குது, அதுதான் மாமா சங்கம். நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான சங்கம் இல்லை, மானங்கெட்ட மாணவர் சங்கத்துங்கிறதா சுருக்கி மாமா சங்கம்னு வச்சுருக்கோம். இப்போ அடுத்து வேமா சங்கம் இன்னொரு சங்கம் ஆரம்பிக்க போகிறோம், வெக்கங்கட்ட மாணவர் சங்கம்னு. இதுக்குன்னு எங்களுக்கு மூணு ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிச்சாதான் எங்கள் சங்கத்து பக்கமே எட்டி பார்க்க முடியும். ரூல் நம்பர் ஒன், ஆசிரியருக்கு பேச்சு இங்கே கூடாது, பெற்றவங்க பேச்சு இங்கே கூடாது. ரூல் நம்பர் டூ, நல்லா படிக்கிற பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஸ்கெட்சு போட்டு மார்க் போட்டு அவை மார்க்கை குறைக்கணும். ரூல் நம்பர் த்ரீ, ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூல், கடைபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், குறைஞ்சது நாலு ஆசிரியர்கிட்டையாவது அடி வாங்கியிருக்கணும், ஆனால் கோவமே வரக்கூடாது.